ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு பாக்கெட் மேகியை வச்சு மேகி பக்கோடா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வெங்காய பக்கோடா இப்படி நிறைய விதவிதமான பக்கோடா சாப்பிட்ருப்பீங்க. ஒன் டைம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேகியை வச்சு, ஒரு பாக்கெட் மேகியை வச்சு சூப்பராக ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு மேகி பக்கோடா செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு பாக்கெட் மேகியவும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்ல சின்ன சின்ன பீஸ்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லெலாம் போட்டு அடிக்காதீங்க. ஸோ ரொம்ப பவுடர் ஆகிரும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா உடைச்சதுக்கப்புறமா 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுடுதண்ணியை ஊற்றி விடுங்க. சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். அதை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் வைக்கணும்லாம் கிடையாது. 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி போட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 3 பிஞ்சளவு மஞ்சள் தூள், அதுலேயும் இருக்க மசால் பாக்கெட்டை நீங்கள் போட்டுடலாம். மேகி மசாலா பாக்கெட் இருக்கும்ல, அதையும் கொட்டி நல்லா வந்து முதல்ல ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். முதல்ல எல்லா பக்கமும் நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 பிஞ்சளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள். ஃபுட் கலர் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறமா 1/3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு இதை நல்லா மசிச்சு விடுங்க. ஸ்பூனால் கிண்ட வரலை அப்படின்னா கைகளை வச்சு நல்லா எல்லா இடத்துக்கும் மசாலா படுற மாதிரி மசித்து மசித்து பிணைஞ்சு விடுங்க. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணியை ஒரே டைமில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் தண்ணி அதிகமாயிரும். ஃபுட் கலர் எல்லா இடத்துக்கும் படணும், மசாலா மஞ்சள் தூள் எல்லா இடத்துக்கும் படணும், சால்ட்டும் படணுங்கிறதுனால இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அழுத்தி கைகளை வச்சு இப்படி பிணைஞ்சு எடுங்க. பிணைஞ்சுனா அமுக்கி புளிஞ்சு எடுத்துடாதீங்க, அப்படியே பெரட்டு நாப்பில் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கணும். இது நல்லா பெரட்டி விட்டாச்சு. பெரட்டி விட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் வைக்கணும், 10 நிமிஷம் வைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ உடனே நம்ம இதை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக வடை மாதிரி கூட இதை தட்டி போட்டுக்கலாம். மேகி வடை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் உதிரி உதிரியாக பக்கோடா மாதிரி செய்கிறேன் பாருங்கள். வடை மாதிரி வேணும்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். உதிரி உதிரியாக போடுறேன், நீங்கள் வடை மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ரொம்பவும் ஹையில் வைக்காமல் நார்மலான ஹீட்டில் வைங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அது குக் ஆகி கலர் வரும். நீங்கள் ஹையில் வச்சு இது போட்டிங்கன்னா கருகி போயிடும். நமக்கு ஒன் சைடு கருகி போயிடும். ஒன் சைடு நல்லா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது, கசக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.